Hi everyone, welcome to my channel Learn with Vino. In this video, la pepper chicken eppadi romba simple avum romba taste avum seiyalandradha paakaporam. Idu paakradhukke evlo spicy ah theriyudun paarenga, saapidavum romba taste ah irukum, romba soft avum irukum. Vaanga indha chicken eppadi seiyalandradha paakalam. Adukku munnadi nammaloada channel Learn with Vino idu varaikkum subscribe pannaama irundhinga subscribe pannidunga. Pakkathula irukka bell icon ayum click pannidunga. 2 tablespoon nalla neyla கொஞ்சமா சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி போட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். அந்த ப்ரவுன் கலர் தான் இந்த சிக்கனுக்கு நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். இதை நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு வதக்குனா நல்லாவே வதங்கிடும் சீக்கிரமா. இப்ப பாத்தீங்கன்னா நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இல்லையா. இப்ப நம்ம அடுத்த இன்கிரீடியண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு நான் இப்போ ஒரு 6-7 பூண்டு இருக்குது இல்லையா, பூண்டு பல்லு, அதை நல்லா நீளமா கட் பண்ணியிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 inch அளவு இருக்கிற இஞ்சியையும் நீள நீளமா கட் பண்ணியிருக்கேன். இதுல நான் இஞ்சி பூண்டு பேஸ்டா போடாம இது பண்ணியிருக்கேன். இது கூட 2 பச்சை மிளகாய் நீளமா கட் பண்ணி அதையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்டா போடுறனா போட்டுக்கோங்க, ஆனா இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் நீளமா கட் பண்ணி போடும்போது. இப்போ எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு இல்லையா. இதுக்கப்புறமா தக்காளி போட்டுடலாம். நான் இதுக்கு 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு தூவிட்டு இதை வதக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த சிக்கன். இப்போ இதுவும் நல்லா வதங்கிட்டோம். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை இப்போ லாஸ்ட்டாக சேர்க்குறேன். நல்ல வாசனை அப்போ தான் இருந்துகிட்டே இருக்கும். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா மசாலா பொடி சேர்த்துடலாம். இதுக்கு நான் இப்போது 1 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, 1 teaspoon அளவுக்கு மல்லித்தூள், அதே மாதிரி 1/2 teaspoon அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 teaspoon அளவுக்கு மஞ்சள் தூள், இதெல்லாம் கலந்து இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது பெப்பர் சிக்கன் இருந்தாலும் இந்த மசாலா பொடி அந்த பெப்பர் இதை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் நமக்கு. இது வதங்கினதுக்கப்புறமா இப்போ நான் ஒரு 600 gram அளவு இருக்கிற சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். இது எலும்போடு இருக்கிற சிக்கன் தான். இதையும் சேர்த்து இப்போ நம்ம ஒரு வதக்கு வதக்கி விட்டுடலாம். சிக்கனை வந்து எப்பயுமே மஞ்சள் பொடி உப்பு போட்டு கலந்து நீங்கள் கழுவுனீங்க அப்படின்னா சிக்கன் வந்து எந்த ஸ்மெல்லும் இருக்காது. அதே மாதிரி அந்த உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா சாஃப்டாகவும் ஆகிடும் சிக்கன். அதுக்கப்புறம் இப்போ வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ கரெக்டாக 1 cup அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுடலாம். இந்த தண்ணியிலையும் இந்த சிக்கன்லேருந்து வர தண்ணியிலையும் இந்த சிக்கன் நல்லாவே வெந்துடும். மூடி போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப சாஃப்டான சிக்கன் நமக்கு கிடைக்கும். ரப்பர் மாதிரி வராது. இப்போ இந்த உப்பையும் கலந்தாச்சு இல்லையா. இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கோங்க, வேணும்னா உப்பு அளவு கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ நான் இப்போ இதை மூடி போட்டு 1 1/2 மணி நேரம் இதை வந்து வேக வைக்க போகிறேன். இதை இடையில ஒரு தடவை திறந்து நான் கிளறி விட்டுக்கிறேன். அடி பிடிக்குதா என்னன்றதை பார்த்துக்கலாம் இல்லையா. நல்லா வெந்துட்டு இருக்குது, அப்படியே வேகட்டும். மிளகு பொடி நம்ம அரைச்சிடலாம். இப்போது நான் 3 tablespoon அளவுக்கு மிளகு, 1 teaspoon அளவுக்கு சீரகம், 1 teaspoon அளவுக்கு சோம்பு, இந்த மாதிரி குறக்குறப்பாக அரைச்சிக்கோங்க. 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மிளகு தூளை நம்ம தூவி விட்டுடலாம். மிளகோட சீரகம் சோம்போட வாசனை ரொம்பவே அருமையாக வந்துட்டு இருக்குது. இவ்வளோதான் நம்மளுடைய பெப்பர் சிக்கன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்றதை எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை, ஹாப்பி லேர்னிங்.